இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடங்கள் இயங்கலாம் என உத்தரவிட்டு இருக்கிறது. தமிழகத்திலே டாஸ்மாக் கடைகள், மருத்துவமனைகள், காவல் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் அத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சுமார் 2.5 கோடி பேருக்கு மேல் வாக்களிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உத்தரவுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் வராத கொரோனா நீதிமன்றத்தை திறந்தால் மட்டும் வரும் என்று சொல்வது நியாயம் கிடையாது. அது மட்டுமல்லாது, இன்றைக்கு மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் கீழமை நீதிமன்றங்களை திறந்து படிப்படியாக உயர்நீதிமன்றங்களை திறப்பதை பற்றி பரிசீலிப்போம் என சொல்லியிருக்கிறார். கீழமை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஒன்றுதான் என்பது எங்களுடைய வாதம். அந்த அடிப்படையிலே கீழமை நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களிலேயும் நேரடி விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கீழமை நீதிமன்றத்திலே வெர்ச்சுவல் மோட் என்று சொல்லக்கூடிய மெய்நிகர் விசாரணை என்பது முழுமையாக பயிற்சி பெறவில்லை. ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. வழக்கறிஞருடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நீதி வழங்கும் எண்ணத்தோடு சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் திறக்க வேண்டும் என்பது ஜனநாயக வழக்கு சங்கத்தினுடைய கோரிக்கை. அதை ஒட்டி இன்றைக்கு நாங்கள் மனித சங்கடி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக நீதிமன்றங்களை திறக்கவில்லை என்றால் தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்கள் களமிறங்கி போராடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுக்க ஆலந்தூர், தாம்பரம், ஜாக்கு, வேறு வேறு தமிழ்நாடு முழுக்க அத்தனை நீதிமன்றங்களிலேயும் இந்த கோரிக்கைக்கு வலுவாக ஆதரவு எழுந்துள்ளது. அத்தனை பேரும் சேர்ந்து இன்னைக்கு முறையீடு வச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பார் கவுன்சிலே கூட கடிதம் கொடுத்திருக்காங்க, உடனடியாக நேரடி விசாரணை வைக்கணும்னு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய கோரிக்கை, பொதுமக்களுடைய கோரிக்கை அதுதான். நாங்கள் உடனடியாக ஒரு வார காலத்துக்குள்ளே முடிவெடுத்து நீதிமன்றத்தை தரக்கணுன்றது எங்களோட கோரிக்கை. எல்லா சைட்லேருந்து கொடுத்தாச்சு. அப்படி நீதிமன்றத்தை தரக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீதிமன்றங்களில் இன்றைக்கி வந்து வெளியில் இன்றைக்கி ஸ்ட்ரைக் போராட்டம் நடத்துவாங்க, ஆன்லைன் விசாரணையில் பங்கெடுக்க மாட்டாங்க. சாலை மறியல் உட்பட சிறை நிரப்பும் போராட்டம் உட்பட அத்தனை போராட்டங்களையும் வடக்கந்தில் கையில் எடுப்பார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன்.